கனெக்டிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பிக்பாஸோடைய அப்டேட்ஸ்லாம் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கும். அந்த வகையில் கடந்த வாரம் சின்ன பொண்ணு எவிக்ட் ஆனதை தொடர்ந்து பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே இப்போது 14 பேர் இருக்காங்க. இந்த 14 பேரோட சேர்ந்து ஒரு வேர்ல்டு கார்டு என்ட்ரியில் யாராவது வருவாங்க அப்படின்ற மாதிரியான தகவல்கள் வந்துட்டு கசிஞ்சிட்ருக்குது. அதில் முக்கியமாக சீரியல் ஆக்ட்ரஸான ரச்சிதா இல்லாட்டி ரோஷினி ஹரிப்ரியன் இவங்க ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தவங்க வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ தான் ரீசெண்டாக வந்துட்டு ரச்சிதா அவர்கள் தான் நடிச்சுட்டு வந்துட்டு இருந்த நாம் இருவர் நமக்கிருவர் ரெண்டாவது பாகம் அந்த சீரியலில் இருந்து விலகினதாக தன்னோட இன்ஸ்டாகிராம் பகுதியில் ஒரு அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ரீசெண்டாக கொடுத்துருந்த இன்டர்வியூலையும் தனக்கு வந்துட்டு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேவைப்படுது, நான் அதை தேடி ஓடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி, ஆனால் அதுக்கு வந்துட்டு தீனி போடுற மாதிரி எண்ணெய் வந்துட்டு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த சீரியல்லிருந்து வெளியில் வந்ததுக்கு முக்கியமான காரணமே வேற ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிக்காக தான் அப்படின்ற மாதிரி தெரிய வருது. மேலும் அவங்க வந்துட்டு பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே ஒயில்ட் கார்டு என்ட்ரி மூலியமாக வரலாம் அப்படின்ற மாதிரியான தகவல்களும் வந்துட்டு இருக்குது. இவங்க ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் ரோஷினி ஹரிப்ரியன் அவர்கள் வந்துட்டு பாரதி கண்ணம்மா சீரியலோடைய மெயின் லீட் பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்களுமே வந்துட்டு அந்த சீரியல்லிருந்து விலகியிருக்காங்க அப்படின்ற மாதிரியான தகவல்கள் வந்துட்டு இப்போ சமீபத்தில் ரொம்பவே வைரலாக போயிட்டு இருந்தது. அவங்களுமே பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே ஒரு ஒயில்ட் கார்டு என்ட்ரி மூலியமாக வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்துட்டு ரோஷினி ஹரிப்ரியன் வரப்போகிறாங்களா இல்லை ரச்சிதா வரப்போகிறாங்களா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருந்திருக்கு. இதில் யார் வந்தாலும் ரசிகர்கள் வந்துட்டு பெருமளவுக்கு ஆதரவு கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. காரணம் என்னென்னா, இவங்க ரெண்டு பேருக்குமே வெளியில் வந்துட்டு மக்களுக்கு மத்தியில் ஒரு நல்ல அபிப்பிராயமும் அவங்கள ஃபாலோ பண்ணக்கூடிய நிறையா ரசிகர்களும் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இவங்க ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தவங்க பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே வரும் பொழுது அவங்களுக்கு இந்த பிளாட்ஃபார்ம் பெரிய லெவலுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுமே தன்னுடைய கேரியர் லைஃப் வந்துட்டு அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ யார் வரப்போகிறாங்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். நீங்கள் இந்த ரெண்டு பேரில் யார் வந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறீங்களோ அவங்களை எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிக்பாஸோடைய அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு கனெக்டிங் டிவி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிடுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.